மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கி உயிர் விலங்கியல்ல உயிருலகம் என்ற பாடத்தில் கொஸ்டின் ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புக் பேக் கொஸ்டின் ஆன்சரு அதாவது பேஜ் நம்பர் பதினாலு எடுத்துக்கோங்க பதினாலில் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் பார்க்கலாம் உயிருள்ளவை உயிரற்றவைகளிலிருந்து எவ்வாறு வேறு வேறுபடுகின்றது அதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இனப்பெருக்கம் வளர்ச்சி வளர்ச்சி மாற்றம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே எதில் காணப்படுகிறது உயிர் உள்ளவைகளில் காணப்படுகிறது ஆனால் உயிரற்றவற்றில் இவை இல்லை எனவே இதற்கான ஆன்சர் வந்து மேற்குறிப்பிட்ட அனைத்தும் மேற்குறிப்பிட்ட அனைத்தும் என்பது இதற்கான விடை இ ஒத்த பண்புகளின் தரத்தை பெற்ற உயிரினக்குழு டேஷ் ஆகும் மாணவர்களை ஒத்த பண்புகளின் தரத்தை பெற்ற உயிரினக்குழு சிற்றினம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்து தங்களுக்குள் இனக்கலப்பில் ஈடுபடும் ஒரு உயிரின தொகை அதாவது ஒத்த பண்புகளுடன் காணப்படும் உயிரின குழு சிற்றினம் என அழைக்கப்படுகிறது அடுத்து தேர்ட் கொஸ்டின் தரத்தை பற்றி கருதாமல் வகைப்பாட்டின் ஒவ்வொ ஒவ்வொரு அழகு டேஷ் ஆகும் டேக்ஸ் ஆன் தரத்தை பற்றி கருதாமல் வகைப்பாட்டின் ஒவ்வொரு அழகு டாக்ஸ் ஆன் புக் எடுத்து குறிச்சிக்கோங்க கீழ்கண்டவற்றுள் எது சமதரத்தில் இல்லை ப்ரைமெட்டா ஆர்த்தோப்டிரா டிப்டிரா இன்செக்டா அதாவது டிப்டிரா ஆர்த்தோப்டிரா இன்செக்டா இது எல்லாமே வந்து பூச்சிகளினுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லலாம் இதில் ப்ரைமேட்டா ப்ரைமேட்டா அப்படின்னு சொல்லும்போது யார் மனிதன் தான் வந்து இந்த ப்ரைமேட்டாவில் வரா எனவே இதில் வித்தியாசமாக இருக்கிறது ப்ரைமேட்டா ஆ அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் எந்த வகைப்பாட்டு கருவி டாக்ஸான் பற்றிய முழு விவரங்களை கொண்டுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து வகைப்பாட்டு திறவுகோல் எந்த வகைப்பாட்டு கருவியை டாக்ஸான் பற்றிய முழு விவரங்களை கொண்டது வந்து வகைப்பாட்டு திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க வகைப்பாட்டு திறவுகோல் ஆறாவது கொஸ்டின் ஒன்மார்க்கு ஆறாவது கொஸ்டின் பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் வால்டர் ரோசன் மாணவர்களே வால்டர் ரோசன் கிளாடோகிராம் என்பது கீழ்கண்ட பண்புகளை கொண்டுள்ளது எந்த பண்புகளை கொண்டது கிளாடோ கிளாடோகிராம் அதாவது பரிணாம பண்புகள் மற்றும் மரபுவழி பண்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரையப்பட்டது தான் வந்து கிளாடோகிராம் என்ற மர வரைபடம் மூலக்கூறு வகைப்பாட்டின் கருவியில் இது அடங்கியுள்ளது மூலக்கூறு வகைப்பாட்டிற்கு அடிப்படையாக அமைவது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ எட்டாவது கொஸ்டின் அடுத்து நயன்த் கொஸ்டின் வந்து மார்க் முடிஞ்சிருச்சு நைன்த் கொஸ்டின் பயன்தரு பாக்டீரியா நோயூக்கி பேக்டீரியா வேறுபடுத்து அதாவது அட்டவணை போட்டுக்கோங்க பயன் பாக்டீரியா ஒன்பதாவது கொஸ்டின் பயன்தரு பாக்டீரியா பயன்தரு பேக்டீரியா நோயூக்கி பேக்டீரியா நோயூக்கி பாக்டீரியா மாணவர்களே புக்கிலேயோ அல்லது நோட்லேயோ எழுதிக்கோங்க நோயூக்கி பாக்டீரியா உடல் நலத்தை மேம்படுத்தும் பாக்டீரியா பயன்தரு பாக்டீரியா உடல் நலத்தை மேம்படுத்தும் பாக்டீரியா உடல் நலத்தை மேம்படுத்தும் பாக்டீரியா பாக்டீரியா பயன்தரு பாக்டீரியா உடல் நலத்தை மேம்படுத்தும் பாக்டீரியா பயன்தரு பாக்டீரியா ഉടൽന കുറൊട്ട ഉരുവാക്കും ബാക്ടീരിയ ഉടൽ നില കുറെ കുറപ്പാട്ട ഉരുവാക്കും ബാക്ടീരിയ നോയൂക്കി ബാക്ടീരിയ നോയൂക്കി പാക്ടീരിയാ ഉടൽ നിലത്തെമേമ്പും പാക്ടീരിയാ പയൻ തരും ബാക്ടീരിയാ എടുത്തക്കാട്ട് ലാക്ടോപേസില്ലസ് ലാക്ടോപേസില്ലസ് லாக்டோபேசில்லஸ் என்ற பாக்டீரியா நலத்தை மேம்படுத்தும் பாக்டீரியா உடலில் தேவையில்லாத வேறு மாதிரியான பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்துவதிலையும் செரிமான குறைபாடெல்லாம் இருக்கவில்லையா அல்சர் மாதிரி அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த லாக்டோபேசில்லஸ் பயன்படுகிறது நோயூக்கி பாக்டீரியா அதாவது உடல்நல குறைபாட்டை உருவாக்கும் பாக்டீரியா நோயூக்கி பாக்டீரியா எடுத்துக்காட்டு காச நோயை உருவாக்குகின்ற மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோஸே சொல்லலாம் மைக்கோபாக்டீரியம் எடுத்துக்காட்டு மைக்கோபாக்டீரியம் பாக்டீரியம் வந்து எந்த நோயை உருவாக்கும் டிபி காச நோயை உருவாக்கும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசை அப்படிங்கிற பாக்டீரியம் மனவரில் இது ஒன்பதாவது கொஸ்டின் பயன்தரு பாக்டீரியா நோயூக்கி பாக்டீரியா வேறுபடுது அடுத்து கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது அடுத்து ஒம் பத்தாவது கொஸ்டின் கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது இதற்கான ஆன்சர் வந்து இரண்டு வேறுபட்ட சிற்றினங்களின் கலப்பு நடைபெறும்போது இரண்டு வேறுபட்ட சிற்றினங்களின் கலப்பு நடைபெறும்போது கலப்பு நடைபெறும்போது உருவாகும் உயிரினம் உயிரி இது வந்து ரெண்டு வேறுபட்ட சிற்றினங்கள் ரெண்டு வேறுபட்ட சிற்றினங்கள் நடைபெறும்போது உருவாகும் உயிரி உருவாகும் உயிரியானது மலட்டுத்தன்மையுடையதாக காணப்படுகிறது மலட்டு தன்மை உடையதாக காணப்படுகிறது காணப்படுகிறது இரண்டு வேறுபட்ட சிற்றினங்களை கலப்பு சிற்றினங்களின் கலப்பு நடைபெறும்போது உருவாகும் உயிரி மலட்டுத்தன்மை உடையதாக காணப்படுகிறது இதனால் உருவாகும் உயிரிகள் பெற்றோர்களின் பண்புகளிலிருந்து மாறுபட்டு காணப்படும் இரண்டாவது பாயிண்ட் இவை பெற்றோர்களின் பண்பிலிருந்து மாறுபட்டு காணப்படும் பெற்றோர்களின் பண்பிலிருந்து மாறுபட்டு காணப்படும் மாறுபட்டு காணப்படும் கோவேறு கழுதை உயிரி கோவேறு கழுதை உயிரி கழுதை மற்றும் பெண் குதிரை இணைவால் தோன்றுவது கோவேறு கழுதை கோவேறு கழுதை ஆண் கழுதை மற்றும் பெண் குதிரை ஆண் கழுதை மற்றும் பெண் குதிரை பெண் குதிரை இணைவால் தோன்றுவது எனவே மலட்டு உயிரியாக உள்ளது அதாவது இரண்டு வேறுபட்ட சிட்னங்கள் இவை ரெண்டு ஒரே சிட்னம் கிடையாது கழு ஒன்று கழுத இன்னொன்று வந்து குதிரை ரெண்டு வேறுபட்ட சிட்னங்களை கலப்பு நடைபெறும் போது உருவாகும் உயிரி மலட்டுத்தன்மை உடையதாக காணப்படும் பாயிண்ட் நம்பர் ஒன் இவை பெற்றோர்களின் பண்பிலிருந்து மாறுபட்டு காணப்படும் ரெண்டாவது பாயிண்ட்டு பெற்றோரின் பண்பிலிருந்து மாறுபட்டு காணப்படும் மூணாவது பாயிண்ட் கோவேறு கழுதை எடுத்துக்காட்டு கோவேறு கழுதை கோவேறு கழுதை எப்படி உருவாகுதுன்னா கழுதை மற்றும் பெண் குதிரை இணைதல் மூலம் இணைவால் தோன்றுவதாகும் மாணவர்களை அடுத்த கொஸ்டின் பெலிடே குடும்பத்தின் ஐந்து முக்கிய பண்புகள் யாவை பெலிடே குடும்பத்தின் ஐந்து முக்கிய பண்புகள் யாவை பெலிடே குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது பூனை குடும்பம் பெல்லடைய குடும்பம் என்பது பூனை குடும்பம் இதற்கான ஆன்சரு பேஜ் நம்பர் அதாவது இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஒம்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஒம்பது பெல்லுடைய குடும்பம் பெல்லுடைய குடும்பத்திற்கான பண்புகள் இவை பாயிண்ட் நம்பர் ஒன் பலசல் கொண்டவை பிள்ளடைய குடும்பம் வந்து பலசல் கொண்டவை நான் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் தான் இதனை எல்லாத்தையும் எழுதக்கூடாது ஏன்னா இது வந்து மனிதனுக்கானது அதனால் நான் சொல்கிற பாயிண்டை மட்டும் இதில் எழுதிக்கோங்க கொஸ்டின் பக்கத்தில் எழுதிக்கோங்க பலசல் கொண்டவை பாயிண்ட் நம்பர் ஒன் பலசல் கொண்டவை பிள்ளடைய குடும்பம் அடுத்து இவை முதுகு கொண்டவை முதுகு கொண்டவை முதுகுநான் கொண்டவை அடுத்து இவை பாலூட்டிகள் குடும்பம்னா பூனை குடும்பம் பூனை எப்படிப்பட்டது பாலூட்டிகள் அடுத்த பாயிண்ட்டு உடல் முழுவதும் ரோமங்கள் காணப்படுகின்றன உடல் முழுவதும் ரோமங்கள் காணப்படுகின்றன உரோமங்கள் ரோமங்கள் காணப்படுகின்றன பால் சுரப்பிகள் காணப்படுகிறது பால் சுரப்பிகள் காணப்படுகிறது அஞ்சு பாயிண்ட் ஆகிடுச்சா எப்படிப்பட்டவை பலசல் உயிரிகள் ஒன்று முதுகுநான் கொண்டவை ரெண்டு இவை பாலூட்டிகள் மூணு உடல் முழுவதும் ரோமங்கள் காணப்படுகின்ற நாலு அப்புறம் வந்து பால் சுரப்பிகள் காணப்படுகின்றன அஞ்சு பாயிண்ட் பிலடைய குடும்பத்தின் ஐந்து முக்கிய பண்புகள் யாவை அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் சித்தின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாது சித்தின கோட்பாட்டில் மாணவர்கள் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் சிற்ன கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாது இதற்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் அதாவது சிற்னங்களின் தோற்றம் என்ற பக்கத்தில் எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் வேண்டாம் பக்கத்தில் எழுதிக்கோங்க சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் டுவெல்த் கொஸ்டின் சிற்றினங்களின் தோற்றம் ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் அதாவது சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல இவர் பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் நூலில் சார்லஸ் டார்வின் டார்வின் பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் தொடர்பை விளக்கியுள்ளார் சிற்றினங்களின் தோற்றம் நூலுடைய ஆண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ற நூலில் சார்லஸ் டார்வின் பரிணாம தொடர்புடை தொடர்பை பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் சிற்றங்களின் தோற்றம் என்ற நூலில் சார்லஸ் டார்வின் சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்பை விளக்கியுள்ளார் அடுத்த கொஸ்டின் பத் பதி மூணாவது கொஸ்டின் யானைகளும் வன விலங்குகளும் மனித வாழிடத்தில் நுழைய காரணம் என்ன யானைகளும் வன விலங்குகளும் மனித வாழிடத்தில் நுழைய காரணம் என்ன அதாவது காடுகள் அழிக்கப்படுவதனால் வன காடுகள் அழிக்கப்படுவதால் அவை அதாவது வனவிலங்குகள் அவைனா வனவிலங்குகள் உணவு உறைவிடம் நீர் ஆகியவற்றுக்காக மனித வாழ்விடத்தில் நுழைகின்றன காடுகள் அழிக்கப்படுவதால் வனவிலங்குகள் உணவு உறைவிடம் நீர் ஆகியவற்றுக்காக மனித வாழ்விடங்களில் நுழைகின்றன அடுத்த கொஸ்டின் விலங்கு காட்சி சாலைக்கும் வன விலங்கு சரணாலயத்துக்கும் உள்ள வேறுபாடு யாது விலங்கு காட்சி சாலைக்கும் வன விலங்கு சரணாலய சரணாலயத்துக்கும் உள்ள வேறுபாடு யாது முதல்ல விலங்கு காட்சி சாலைனா என்னென்ன எழுதலாம் விலங்கு காட்சி சாலை என்பது பேஜ் நம்பர் விலங்கியல் பூங்காக்கள் பாரு விலங்கியல் பூங்காக்கள் பேஜ் நம்பர் பன்னெண்டு பேஜ் நம்பர் பன்னெண்டில் விலங்கியல் பூங்காக்கள் இருக்கு இல்லையா அதை மார்க் பண்ணிக்கோ அதுதான் வந்து வன விலங்கு காட்சி சாலைக்கு அந்த ஆன்சர் வேறுபடத்தில் விலங்கு காட்சி சாலைக்கான ஆன்சர் மனித மேற்பார்வையுடன் கூடிய பாதுகாப்பான வனப்பகுதியில் காட்டு விலங்குகளை வைத்திருத்தல் விலங்கு காட்சி சாலை என அழைக்கப்படுகிறது மனித மேற்பார்வையுடன் கூடிய பாதுகாப்பான கா வனப்பகுதியில் பாதுகாப்பான வனப்பகுதியில் காட்டு விலங்குகளை வைத்திருத்தல் விலங்கியல் பூங்காக்கள் எனப்படும் விலங்குகளின் உணவு முறைகளையும் நடத்தை முறைகளையும் அறிந்து கொள்ள இவை உதவுகின்றன ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விலங்கு காட்சி சாலைனா அடுத்து வனவிலங்கு சரணாலயம் வரண வனவிலங்கு சரணாலயம் என்பது இப்போ என்ன பண்ணுன்னா கொஸ்டின் பக்கத்தில் எழுதிக்கோங்க இதை மார்க் பண்ணி வச்சுட்டு பேஜ் நம்பர் பன்னெண்டில் இதை மார்க் பண்ணிவிட்டு வனவிலங்கு சரணாலயத்துக்கான ஆன்சரை வந்து கொஸ்டின் பக்கத்தில் எழுதிக்கோங்க வனவிலங்கு சரணாலயம் என்பது அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் காட்டு பகுதியில் விலங்குகளின் இயற்கை வாழிடங்களில் விலங்குகளின் இயற்கை வாழிடங்களில் இயற்கை வாழிடங்கள் எவ்வாறு அழைக்கப்படின்ன வனவிலங்கு சரணாலயம் என அழைக்கப்படுகின்றன அடர்ந்த காட்டு பகுதியில் விலங்குகளின் இயற்கை வாழிடங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் என அழைக்கப்படுகின்றன மாணவர்களே பன்னெண்டாம் பக்கத்தில் பார்த்த விலங்கு காட்சி சாலை அதையும் இதையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் அதாவது வேறுபடுத்தி அட்டவணை போட்டு எழுதுறது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா நவீன மூலக்கூறு கருவிகள் என்னென்ன இருக்குது டிஎன் டிஎன்ஏ வரி வரிக்குறியீடு டிஎன்ஏ வரி குறியீடு டிஎன்ஏ கலப்பு ஆக்கம் கலப்பு ஆக்கம் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் ரேகை அச்சிடல் பிசிஆர் தொழில்நுட்பம் பிசிஆர் ஏதாவது ரெண்டு எழுது இந்த பிசிஆர் தொழில்நுட்பம் அல்லது டிஎன்ஏ ரேக எச்சிடல் அல்லது ஆக்கம் அல்லது டிஎன்ஏ வரி குறியீடு ஆகியவற்றை பயன்படுத்தி விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாம் ஒரு விலங்கு வந்துச்சு வந்துட்டு போயிடுச்சுன்னா அதனுடைய கால் தடயத்தை எல்லாம் தடயத்தை எல்லாம் வச்சா அது புலியா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அது அதுதான் வந்து நவீன மூலக்கூறு கருவிகள் அதாவது டிஎன்ஏ அல்லது அதனுடைய உரோமத்தை ரோமத்தை வச்செல்லாம் வந்து அடையாளம் பண்ணுறது அது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரோமத்தில் இருக்கிற டிஎன்ஏ அல்லது அதனுடைய நகமாக ஏதாவது ஒன்றில் கிடைக்கிற டிஎன்ஏவை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேகை அச்சிடுறாங்க அதுதான் வந்து அப்போ நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாம் அதற்கான ஏதாவது ரெண்டு எடுத்துக்காட்டுக்காக இந்த இது எழுதினா நாளில் ஏதாவது ரெண்டு எழுதிக்கோங்க அடுத்து பதினாறாவது கொஸ்டின் உயிரியல் பாடத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களின் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை விளக்குக அதாவது உயிரியல் பாடத்தில் அதிகமாக லத்தீன் மொழி அல்லது கிரேக்க பெயர் தான் இருக்குது இல்லையா எல்லா தாவரவியல் பெயர்கள்னாலும் சரி விலங்கியல் பெயர்னாலும் எல்லாமே வந்து லத்தீன் அல்லது கிரேக்க மொழியை அடிப்படையாக கொண்டது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏனெனில் உயிரியல் பாடத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களின் பயன்பாட்டின் முக்கியத்துவம் உள்ளது ஏனெனில் கொஸ்டின் நம்பர் பதினாறு ஏனெனில் ஆரம்பகால பாரம்பரிய வகைப்பாட்டியலாளர்கள் அதாவது ஆரம்பகால வகைப்பாட்டியலாளர்கள் ஆரம்பகால வகைப்பாட்டியலாளர்களான வகைப்பாட்டியலாளர்கள் வகைப்பாட்டியலாளர்களான அரிஸ்டாட்டில் தியோஃப்ரஸ்டஸ் தியோஃப்ரஸ்டஸ் பிரஸ்டஸ் போன்றோர்கள் போன்றவர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க தத்துவ ஞானிகள் தத்துவ ஞானிகள் எனவே உயிரியல் பாடத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்கள் பயன்பாட்டில் உள்ளது மாணவர்களே ஆரம்பகால வகைப்பாட்டியலாளர்களான அரிஸ்டாட்டில் தியோபிரஸ்டஸ் போன்றவர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகள் எனவே உயிரியல் பாடத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்கள் பயன்பாட்டில் உள்ளது மனவரில் இது வரைக்கும் நாம் ஃபஸ்ட் லெசனில் கொஸ்டின் ஆன்சர் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணோம் இது இல்லாமல் புக்கின் சைடு கொஸ்டின் பாடம் நடத்தும் போது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லியிருப்பேன் அதுவும் படிச்சுக்கோங்க யார் யார் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து நான் ஏற்கனவே நடத்தின வீடியோவாக ஒரு நாலஞ்சு வாட்டி பாருங்கள் அதில் வந்து ஒன் மார்க்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் இது இம்பார்ட்டண்ட் இப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருப்பேன் அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய புஸ்தகத்தை எடுத்து வச்சு ஒரு பென்சிலால் அண்டர்லைன் பண்ணி அதை அன்னன்க்கே ஒரு தனி நோட்டு போட்டு ஒன் மார்க்கெலாம் எழுதிக்கோங்க தேங்க்யூ பாய்ஸ்